Hello, welcome. Welcome to my channel. In the video, US Embassy and Consulates in India, எந்தெந்த கான்சுலேட்ஸ்லாம் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு, விசா ப்ராசஸிங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும், டிராவல் பிளானை பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டுருக்கு. யாரெல்லாம் அதுக்கு இம்பாக்ட் ஆவாங்க, யாரெல்லாம் அதுக்கு இம்பாக்ட் ஆக மாட்டாங்க, யாரெல்லாம் டிராவல் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த டிராவல் பேன் ப்ரொக்ளமேஷனை ரிவோக் பண்ணுறதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல இமிக்ரேஷனுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒன்று சைனோ இல்லை அனௌன்ஸ்மெண்ட்டோ ஜான் 29 அன்னைக்கு பிடன் கவர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாச்சும் ஜான் 29 இஸ் அ பிக் டே ஃபார் இமிக்ரேஷன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஜான் 28 அன்னைக்கு வந்த நியூஸ் படி இட் குட் பி டிலேடுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். US Embassy and Consulates in India, New Delhi Consulate, Jan 23rd, have resumed their visa processing and appointments in our update. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அப்போவே எல்லாருக்கான டவுட் என்ன இருந்துச்சுன்னா, வாட் ஹேப்பன் ஆர் வாட் அபவுட் அதர் கான்சுலேட்ஸ்? ஸோ இப்போ ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, தே ஹவ் அஃபிஷியலி கன்ஃபார்ம்ட் தட் ஆல் கான்சுலேட்ஸ் இன்க்ளூடிங் சென்னை, மும்பை, ஹைதராபாத் அண்ட் கொல்கட்டா have resumed their visa processing and appointments அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே லிமிட்டட் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றது. இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் தே ஹேவ் டு ஃபாலோ ஃபார் த கஸ்டமர்ஸ் அண்ட் த ஸ்டாஃப். அது மட்டும் இல்லாமல் ஹியூஜ் வால்யூம் ஆஃப் ஃபைலிங் நடக்கிறதுனாலையும் இந்த மாதிரி லிமிட்டட் ப்ராசஸிங்கை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போ சுச்சுவேஷன்ஸ் ஆஃப் த லோக்கல்ஸை பார்த்துட்டு மேபி தே வில் கெட் டு த ரெகுலர் ப்ராசஸிங். இந்த லிமிட்டட் ப்ராசஸிங்ன்றது எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இருக்கிற ரெகுலர் யூஎஸ் விசா இன்டர்வியூ ஸ்லாட்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு அப்பாயின்மெண்ட்ஸ் லைக் HLO விசாஸ் அண்ட் J B1 B2 விசாஸ். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து 1st November டேட் கிடைக்கிறதுன்னு புக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி செக் பண்ணும்போது தே ஆர் ஏபிள் டு கெட் த ஏர்லியஸ்ட் டேட் அப்படின்னும் போது தே டென் டு கேன்சல் அண்ட் ரீஷெட்யூல். தட் இஸ் ஓகே ஃபார் 1 or 2 டைம்ஸ், பட் நாட் மோர் தென் தட். பிகாஸ் ஒரு 3 or 4 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் அதை கேன்சல் பண்ணி நீங்கள் புக் பண்ணும்போது யுவர் அக்கௌண்ட் வில் கெட் லாக்டு ஃபார் 72 hours. ஸோ நீங்கள் நிறைய வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் புக் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு சீக்கிரமாகவே ஏர்லியஸ்ட் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிராவல் பேனை பற்றி. ஸோ டிராவல் பேனை பற்றி எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் இயர் அதாச்சும் June 24, 2020 ஆரம்பித்து இப்போ March 31, 2021 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இதனால் யாரெலாம் இம்பேக்ட் ஆவாங்க, யாரெலாம் இம்பேக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு யாரெலாம் இம்பேக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெலாம் யூஎஸ்லே இருக்காங்க அண்ட் ரைட் நவு தே டோன்ட் ஹாவ் எனி ஐடியா டு ட்ராவல் டு இந்தியா அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணுறதோ இல்லை ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை I-485 பெர்ம், I-140, I-130 இல்லை EAD அப்ளை பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். தே ஹாவ் நத்திங் டு டூ வித் ட்ராவல் பேன். அதே மாதிரி அவுட் சைட் ஆஃப் யூஎஸ் இருந்து யாருக்கெல்லாம் வந்து யூஎஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆல்ரெடி June 2020 முன்னாடியே ஸ்டாம்பிங் வாங்கினவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க எப்போ வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒருவேளை யூஎஸ் சிட்டிசன் கிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களும் ட்ராவல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா B1 B2 மல்டிபிள் என்ட்ரி வீசா வச்சுருக்கவங்களும் ட்ராவல் பண்ணிக்கலாம், F1 F2 ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போது யாரெலாம் அவுட் சைட் ஆஃப் யூஎஸ் இருந்து யூஎஸ்க்கு இப்போதைக்கு ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்ற லிஸ்டில், ஃபர்ஸ்ட்டு புதுசாக வீசா அப்ளை பண்ணவங்க லைக் H1B, L1, J1, H4, L2, J2 இந்த மாதிரி வீசாவை புதுசாக அப்ளை பண்ணவங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. பட் தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் வேர் கொஞ்சம் பேருக்கு வந்து விசா அப்பாயின்மெண்ட்டும் கேன்சல் ஆயிருக்கு, சில பேருங்களுக்கு இன்டர்வியூ நடந்திருக்கு, பட் 221G பிங்க் ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களால March 31, 2020 வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியாது. ஆஃப்டர் விச் தே வில் ஹாவ் சம் ப்ராசஸ் அண்ட் தே வில் பி ஏபிள் டு. இப்போது யூஎஸில் இருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுன்ற கட்டாயம் இருக்கிறவங்க, அதாச்சும் பீட் ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் ஆர் இந்தியாவுக்கு போய் கண்டிப்பாக ஸ்டாம்பிங் பண்ணிட்டு தான் வரணுன்ற கட்டாயம் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் செக்லிஸ்ட் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஷெட்யூல் அண்ட் அப்பாயின்மெண்ட் பிஃபோர் ட்ராவலிங் டு இந்தியா. செகண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் லெட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அதாச்சும் நீங்கள் ரிட்டர்ன் வந்தால் கூட அதே எம்ப்ளாயர்கிட்ட தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். சேம் எம்ப்ளாயர், சேம் ரோல்,
சேம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னா தெர் இஸ் நோ இஷ்யூ டு ட்ராவல் பேக் டு யூஎஸ். இப்போது இன்னொரு சினாரியோ இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன செக்லிஸ்டில் சேம் எம்ப்ளாயராக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொன்னது வந்து June 2020 முன்னாடி, அதாச்சும் ட்ராவல் பேன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எம்ப்ளாயர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, இப்பையும் அதே எம்ப்ளாயர்கிட்ட தான் ஒர்க் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அவங்க இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்பி யூஎஸ்க்கு ட்ராவல் பேக் பண்ணலாம். ஆனால் ட்ராவல் பேன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபார் சம் ரீசன் அவங்க வந்து எம்ப்ளாயர் சேஞ்ச் ஆகிட்டு அமெண்ட்மெண்ட் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு அப்ரூவலும் வந்ததுக்கப்புறம் இப்போது அந்த மாதிரி இருக்கிற கேட்டகரியில் இருக்கவங்க இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி தே வில் நாட் பி ஏபிள் டு கெட் பேக் டு யூஎஸ் டில் March 31st. இப்போது H4 டிபெண்ட் விசா ஹோல்டர்ஸ் வந்து யாரெல்லாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H1B ஹோல்டர்ஸோட ஸ்பௌஸ் ஆன H4 டிபெண்ட் இந்தியாவில் இருக்காங்க, அவங்களால யூஎஸ்க்கு வர முடியுமான்னு கேட்டால் எஸ் தே கேன் ட்ராவல் பேக் டு யூஎஸ். அவங்க வந்து ட்ராபாக்ஸுக்கும் எலிஜிபிள், இன்டர்வியூவும் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ தே கேன் பிக் விச் இஸ் பீஸ்ஃபுல் ஃபார் தேம் அண்ட் புக் அக்கார்டிங்லி. இப்போது ஹை ப்ரையாரிட்டி வந்து F1J1 விசாக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ஸ்லாட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. முக்கியமாக அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த ஸ்லாட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் யோர் ஓன் சிட்டி, மேக் ஷூர் தட் யூ ஷெட்யூல் அண்ட் அப்பாயின்மெண்ட் இன் அதர் சிட்டிஸ் விச் இஸ் அவைலபிள். ஏன்னா டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, January 26th CDC கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் பேசஞ்சர்ஸ் ட்ராவலிங் ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ் ஹேவ் டு டேக் த கோவிட் டெஸ்ட் பிஃபோர் 72 hours ஆஃப் டிபார்ச்சர் and provide the negative test results before traveling or boarding the airplane. If in case neenga and the document provide panna mudiyala appadina, airlines will deny your travel right away. ana idukkum visa application process ku endha sambandhamum kedaiyadhu. இந்த கைட்லைன்ஸ் ஒன்லி ஃபார் த பீப்புள் வைல் போர்டிங். நெக்ஸ்ட் அப்டேட் இஸ் ஃபார் L1 விசா. சென்னை கான்சுலேட் ஹவ் ஸ்டார்டட் தியர் ப்ராசஸிங் ஃபார் L1 அண்ட் இப்போ B1 B2 விசா பார்த்தீங்கன்னா, தட் இஸ் டூரிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் விசா, அவங்களுக்கு யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும் போதே 10 years கொடுக்குவாங்க, பட் இப்போ வந்து 6 months தான் கொடுக்கறதாக நியூஸ் வந்திருக்கு. நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, அதனால DS-160 சென்னை லொக்கேஷன் தான் கொடுத்துருக்கீங்க, பட் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணும்போது உங்களுக்கான ஸ்லாட் அவைலபிள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் வெரி வெல் கோ அண்ட் ஷெட்யூல் அண்ட் அப்பாயின்மெண்ட் இன் அதர் கான்சுலேட்ஸ். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். தீஸ் ஆர் த லேட்டஸ்ட் அப்டேட், பிகாஸ் எவ்ரி அவர் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காமனாக நிறைய பேருக்குள்ள டவுட்டையும் நாங்கள் பிக் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் மோர் ஓவர், நாளைக்கு January 29th விச் இஸ் லைக் இமிகிரேஷன் டே, ஸோ மெனி அப்டேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் அண்ட் வி வில் கீப் யூ போஸ்டட். ஸோ ஸ்டே டியூன்டு வித் பூர்ணா ஆர்டிவி லாக் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ சூன் இன் அனதர் வீடியோ.